இதாமலே டிஸ்க்ளைமரு, இதை ஒருக்கா படிச்சிரு, புரியலைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேற யாருக்கிட்டே வழக்கம் கேட்டு தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுட்டு இது பிடிச்சா மட்டும் உள்ளவா, ஏன்னா இந்த விஷயம் தான் வீடியோக்குள்ள இருக்குது, பிடிக்கலன்னு அப்புறம் வருத்தப்படாத கிட்டியா. ஹாய் குட்டீஸ், வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? வெத்து போட்ட உடனே கடமை முடிஞ்சுதுன்னு சொல்லி எங்க போய் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க, டிஸ்க்ளைமரை பார்க்காம வீடியோவை ஏன் பார்க்க விட்ட, பேரண்டல் கண்ட்ரோல் போடாம யூடியூபை எதுக்கு அந்த சனியன் கையில கொடுத்த? ஸோ உங்களுடைய அந்த சிறுமூளைக்காரரை கூட்டிட்டு அப்படியே போங்க, அந்த பக்கம் போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, போயிட்டீங்களா? இப்போ பெருமூளைக்காரர்கள்லாம் இருக்கீங்களா? நீங்களாம் வாங்க, நீங்களாம் வாங்க. இல்லை இல்லை, அதுலேயும் ஒரு சின்ன இடைச்சர்கள் வச்சுருக்கேன். வளர்ந்த விண்ணும் குழந்தையாகவே திரிந்து கொண்டிருக்கும் ரசிக வெறி பிடித்த கண்ணிகள், வெளியே போங்கடா. ஏன்னா வயது மட்டுமே வளர்ச்சிக்கான அடையாளம் கிடையாது, மனமுதிர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அது போதாமல் இருக்கிறவங்க வெளியே போகலாம். உங்களுக்காக கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது, வெளியே போவாங்க. ஓகே, எல்லாம் போயிட்டீங்களா? எல்லாம் போனதுக்கப்புறம் யாருக்காப்பான்னு தெரியாத, உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. தாங்களோட தருகிற தாங்களோட தருகிற தலட தத்த தத்த தா. Check the mic and make sure it sound right, boys. எல்லாரும் தலபொங்கல் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருந்த சமயம் பொங்கல் பெருநிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இன்னும் சிலர் வந்து தங்களுடைய தீபாவளியை நான் பொங்கலுக்கு தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறப்ப இருக்கிற சமயத்தில் ஒரு காப்பாளனாக வந்திருக்கக்கூடிய படம் தான் என்ன சொல்ல போகிறாய் நடிகர் ஏ கே அஜித்குமார் போனான்னு அஸ்வின்குமார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொங்கலை சிறப்பிப்பதற்காக திரையரங்குகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். தூக்கத்தில் பிறந்து தூக்கத்தில் வளர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த நடிகர் கல்லடி படுவதற்கான காரணம் என்ன? அந்த 15 நிமிஷம் ஆடியோ லான்ச்சில் பேசினது தானே? அசாங்கியன்ஸ் எனப்படக்கூடிய அந்த ஜாம்பி கூட்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மறப்போம் மன்னிப்போம். கஷ்டப்பட்டு வந்த ஒரு நடிகர், மறப்போம் மன்னிப்போம். பாட்டெல்லாம் போட்டிருக்காரு, மறப்போம் மன்னிப்போம். எல்லா பாட்டும் மில்லியன்ல போயிருக்கு. மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம். மறங்க மன்னிங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து தன்னடக்கம். ஏண்டா தன்னடக்கமா இருக்க பையன், நான் உடனே சிகரெட் பிடிக்க மாட்டான், மரியாதை. பெரியவங்க பார்த்தா மட்டையா அடங்கிடுவாங்க. 2K Kids-இன் சூப்பர் ஸ்டார், 2K Kids-இன் யுவன் சங்கர் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய ஆதினா நடித்த அன்பறிவு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் வந்து ரெண்டு பேர் தோ, அதில் ஒருத்தன் பேர் அன்பு, அவன் முட்டா பையன், தாத்தாவோட வளர்ப்பில் ஜாதி வீடு பிடிச்சி அறந்துக்கிட்டு. இன்னொருத்தன் பேர் அறிவு, அவனும் முட்டா பையன், அப்பாவோட வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், எங்கே கன்னடாவில் இருக்கான். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் அபாரமான அளவில் இருக்குது. ஒருத்தன் கர்லிங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு கிராமத்து லுக்கிலையும், இன்னொருத்தன் ஸ்ட்ரெயிட் ஹேரை வச்சுக்கொண்டு சீத்ரு பேங்க்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த வெளித்தோற்றத்தை வச்சு மட்டும் அந்த டபுள் ஆக்டிங்கை சமாளிக்காமல் தன்னுடைய தேர்ந்த நடிப்பால் அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய ஆதினா. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இவர் தான் அவரான்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் படம். ஏன்னா அவங்களே சொன்னால் தான் நமக்கு தெரியும், நான் அறிவு தாத்தா அப்படியாப்பா, சரி நான் இப்போ அன்பை மாறிட்டேன், விளையாடுறீங்க சொன்னால் நம்பு, நம்புனா தான் சோறு. இந்த அன்பு அறிவோட தந்தை வந்து பிரகாசம், தாயார் வந்து லக்ஷ்மி. குடும்ப பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார்பில் இந்த மங்களமான நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். முனியாண்டி அரசபுரத்தோட அரசன், அவர் ஏன் அரசன்னு சொல்கிறோம்னா பக்கத்து ஊர் தான் ஆண்டியாபுரம். ஆண்டியாபுரம் அரசபுரம் அவன் பேர்லேயே குறியீடு வைக்கிறீங்க. இப்படி கதை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக வர்றவர் தான் நம்மளுடைய பசுபதி. ஆனால் நீ உனக்கு கவனிச்சுனா தெரியும், இந்த படத்தில் வேறு எங்கேயுமே சாதி வந்து குறிப்பிடப்படல, ஆனால் நம்மளுடைய இந்த பசுபதி கேரக்டருக்கு மட்டும் சாதி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி வன்மமாக இருக்க, தன்னுடைய வன்மத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் க்யூட்டான ஒரு கேரக்டரை தான் நான் பார்க்குறேன். இந்த வன்மமார்களின் சார்பாக ஒரு பிரதிநிதியா அவரை வந்து அந்த இடத்துல நிற்பாட்டியிருக்காங்க. அந்த பசுபதி வந்து ஒரு ஆண்டியாபுரத்தை சேர்ந்தவர் தான், அவர் எப்படியாவது பெரியாள் ஆகணும்னு நம்ம வந்து அந்த அரசபுரத்தான் கைகாலில் பிடிச்சி எப்படியாவது நம்ம ஒரு பதவியை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே ஆண்டிபுரத்தை சேர்ந்த பிரகாசம் வந்து தான் வந்து படித்து நல்ல வழியில் பெரியாள் ஆகணும் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அரசபுரத்தோட ஓ நாடக காதல், நாடக காதல், நாடக காதல் நல்ல காதல் பண்ணி அவருக்கெல்லாம். ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக வெளியே வந்துடுறாரு. எங்கே அவருடைய விருப்பம் இல்லாமல் நம்ம இதை பண்ணோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்குமா? இருக்க முடியாதுமா.
ஒருத்தலோட இந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. வாங்க வெளியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு கையெழுத்து போட போகும்போது தான் அவருடைய இதை பற்றி அப்பா ஓ அப்பான்னு ஒருத்தர் வீட்டில் இருக்காங்களா ஐயோ மறந்து போயிட்டு அவருக்கு அது பிடிக்காதுங்க உடனே இவனும் ஓகே வெளியே வந்தால் அட்டி பலார் பலார் நடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன்ப்பா பொண்ணு உனக்காக கல்யாணம் பண்ணால் வெளியே வந்திருக்கார் பொண்ணுக்கு பிடிச்ச அப்பாவாயிரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. என்ன ஒன்றும் நம்ம ஜாதிக்கார பயலாம் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வீடு அவளுக்கு புரியல உனக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு அவளுக்கு அவ்வளோதான். ஆனால் அவர் அப்படி பண்ணல பொண்ணுக்கு பிடிச்ச அப்பனாகவே இருக்கேன் அவனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். சவுண்ட்ஸ் லைக் எ ஃபேர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசமும் வந்து அரசபுரத்துக்கு குடியேறி விடுகிறார். இந்த முனியாண்டியும் பார்த்தோன்னா பிரகாசத்தை எப்பவும் சரிசமமாக நடத்தவே மாட்டார் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படி அவர் வந்தார்னா இவர் எந்திரிச்சு போயிடுறது ஒரு வேலைக்காரன் மாதிரியே ட்ரீட் பண்ணுற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. இதனால் மனமுடைய பிரகாசம் நான் வந்து வெளியூருக்கு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி வெளியே போயிடலாம் வெளியே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிரகாசத்துக்கு வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல அன்பழகன் அறிவழகன் அதில் ஒருத்தனை தூக்கிட்டு ஃபாரின் போயிடுறாரு பிரகாசம். 24 வருஷம் கழிச்சு அன்பு வளர்ந்துடுறான் அறிவு அவன் தொட்டு இல்லையா இருக்கான் அவனும் வளர்ந்துடுறான் அவனும் வளர்ந்து அவனுக்கும் உடல் ரீதியான முதிர்ச்சியெல்லாம் அடைஞ்சிருது அடைஞ்சிருது. ஆ நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் அன்போட கதை தான். ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது அவரோட காலையை உள்ளே விட்டுருக்காங்க அதை யாரோ ஊசியை வச்சு குத்திருப்பாங்க அன்பு பார்த்துட்டு இவருக்கு வந்ததே கோவம் அட்டி பின்னிக்கிட்டு இருப்பார். இந்த சண்டையெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆதினாவுடைய சிரிப்பு. இந்த டர்க்கிஷ் செஃப் ஒரு திறப்பான் அது மாதிரி நம்மளுடைய ஆதினா வந்து அந்த அன்பு கேரக்டராக ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறது. இந்த ஃபைட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதில் வந்து அவன் ஃப்ரெண்டு கேட்பான் எப்பட்றா இப்படி அடித்த வெறித்தனம் அடிக்கிறாரா. இவர் வந்து ஓடி போன பிரகாசத்தை நினைத்து அடிக்கிறார் குத்துகிறார். அது மாதிரி இவர் வந்து ஓடி போன பிரகாசத்தை நினைத்து சண்டை செய்கிறார். இப்படி மாடுகளின் மத்தியிலேயே வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அவரை பார்க்கும்போது இவருக்கு ஏதாவது பிரச்சனை தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கத்தோம். ஏன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரி இருக்கு. மதுரக்கரையினால எது தான்யா வேட்டியை மடிச்சுக்கிட்டா நாங்கள் யாருங்கிறது என்ன தெரியும் வேட்டியை மடிச்சுக்கிட்டனா தொட தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆகணும்னா மீசையை முறுக்கி விட வேண்டியது. மீசைங்கிறது பதின் பருவத்தில் வளரக்கூடிய ஒரு முடி அவ்வளோதான். அது ஆணுக்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம் பேஸ்ட் ஆன் தி டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ். அதை வச்சுக்கிட்டு பெருமையாக வச்சுக்கிறது மீசையை பார்த்தியா. இந்த அரசபுரத்துக்கும் ஆண்டிபுரத்துக்கும் எப்பவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் முடிவு பண்ணி ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு அரசபுரத்தவங்களுக்கு சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காரு. இந்த சைடு சேரக்காங்க எங்களுக்கும் சேரை போடுங்க நாங்களுக்கு வந்து பேசுவோங்களே அப்படின்னா இவன் வந்து அந்த படம் வந்து ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் தான் நடக்குது. அதில் வந்து சட்டங்கள் எதுவும் இருக்காது இந்த மாதிரி தீண்டாமையை கடைபிடிச்ச வந்து எந்த வழக்குகளும் கிடையாது அதனால எல்லாரும் இயல்பாக இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டியாபுரத்துலேயும் வந்து எல்லாரும் இயல்பாக இருக்காங்க. சரி சேர கொடுக்கலன்னா என்ன விஷயத்த சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க என்னடா ஒருத்தருக்கு கூட சுயமரியாதை இல்லையா. அந்த ஊரில் வந்து ஒரு தேர் இருக்கு அந்த தேரை வந்து ரெண்டு ஊருக்காரங்களும் சேர்ந்து ஒன்னா இழுங்க எழுத்திங்கன்னா பிரச்சனை முடியும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாரு. அரச வர்த்தானுங்க தேர் எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்தது பாட்டம் உருவாக்குனது நாங்கள் இழுத்துக்கிறோம் எங்கள் ஊரில் ஆம்பளைங்க இருக்காங்க அவனுங்களாம் தொட விட மாட்டோம் அப்படிங்கிறானுங்க. உடனே நம்மளுடைய சுயமரியாதைக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்டியவர்களும் சரிங்க சார் அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அவன் சொல்கிறாங்க இது வந்து பொது சொத்துன்னு சொல்லுங்கள் கலெக்டரே அப்படிங்கிறாங்க. பொது சொத்தா காசு போடணும் தானே கார் சொந்தம் சர்வீஸ் பண்ணுறவன் வாட்டர் வாஷ் பண்ணுறவன்லாம் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்துக்களை உதிர்க்கிறார். மாடு கூட பழகணுமே உடனே நம்ம கலெக்டர் சரி சண்டை போடாது இது வந்து குடும்ப பிரச்சனை பேசி தீர்த்துக்கோங்க குடும்ப பிரச்சனையாது ஜாதி பிரச்சனையாது. இப்போத்தான் வரான் நம்ம கதையின் நாயகன் அறிவு. கனடாவில் அப்பாவோட வளர்ப்பில் வளர்றான் கூட வந்து அவங்களுடைய ஆன்ச்சி இருக்காங்க. எப்போ பாரு அந்த சமையல் கட்டப்படியே இருப்பாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன நினச்சேன் ஆரம்பத்தில் அங்கே போயிட்டு பிரகாஷ் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிருவோமோ அப்படிங்கிறத சீன் சீன் மாதிரியே வேறு யாரும் இல்லை ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க வேறு எந்த காஸ்டியூம் கிடையாது. எப்போ பாரு அந்த சமையல் இது அந்த துணியை கட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு தூங்க போகிறப்ப கூட அந்த சமையல் துணியிலேயே போய் தூங்குறது எவ்வளாவது என்னை தப்பாக அதையே நினச்சாதீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்போவுமே அந்த ஏப்ரானோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டியில் கேக்கெலாம் வைக்கிறாங்க ஃபோட்டோ கொண்டு போய் கொடுக்கலாம் அது சாடு சொல்லுங்கப்பா சாப்பிடு ஆண்டி சாப்பிட சொல்லுங்கள் ஆண்டி. அவன் வந்து தாயின் பாசத்துக்காக ஏங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே பதிய வச்சுருக்காங்க. அதாவது அறிவுக்கு வந்து அன்பு மிகுதி இருக்குது அன்புக்கு வந்து அறிவு மிகுதி இல்லை. மாடுகள் கூட பழகிறவன் மாடாகவே மாறிடுறான் மனிதர்கள் கூட பழகிறவன் மட்டியாக இருக்கான் கொஞ்சம் அன்பு மிகுதியில் இருக்கிறான் அவ்வளோதான். இந்த அன்பு மிகுதியில் அவன் என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. போட்டோவை பார்த்தாலே கேக்க வெட்டி கொடுத்தவன் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் விட்டுருவானா ஜாஜி நப்போ ஜாஜி கிளம்புறதுக்கு ஆண்டி கிட்ட போயிட்டு ஆண்டி சொல்லியிருக்கலாமே ஒரு தடவையாவது
சொல்லாமல் இருந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறோம். பரவாயில்ல ஆண்டி, எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வர்றேன். என்ன இருந்தாலும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்த இந்த லவ்வில் பிறந்தவன் தானே ஆண்டி. லவ்வுக்கு பிறந்தவன் ஏடா, லவ்வுக்கு பிறந்தவன். இவன் வாழ வந்தானா, நாங்களும் என்ன சாகவா வந்தோம். இப்போலாம் வந்து பிரேக்கப் ஆன 2-3 மாதத்துலேயே இன்னொரு பொண்ணை தேடி போயிடுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா 24 வருஷம் அந்த பொண்ணையும் நினச்சி. அதுனா சட்டையில் பூனை படமா, அதுலேயும் பெருமை வேண்டி கிடக்குது. ஏண்டா நவீன யுகத்துலேயும் இந்த சின்ன வயசுலேயே இப்படி பூமரம் முத்தி நிற்கிறியே. ஒருவேளை அந்த பிரகாசம் வந்து ஃபாரின்ல வந்து இன்னொரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா, கல்யாணமே பண்ணலினாலும் யாரோ ஒரு பொண்ணு கூட உடல் உணவு வச்சுக்கிறத பார்த்துருந்தானே என்ன இருப்பான், ஷாக் ஆயிருப்பான். புனிதத்தன்மை கெட்டுருச்சுன்னு சொல்லி தொங்கியிருப்பான் உத்தரத்தில். இந்த அப்பா உண்மையா இல்லை காதல் இதுவாரு, இந்த காதல் உடல் உணவு இதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள்ரா. அறிவு அன்பு, அறிவு அறிவு அன்பு எல்லாரும் தான். உங்க அப்பா வந்து ராம் மாதிரி இருக்கலாம், ஜானுவினுடைய ஆடைகளை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்காக எல்லாருமே அதே மாதிரி இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாதுரா. இருக்கிறது கனடால, அது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்ட. அறிவு டிஎன்ஏ வழியா வருதோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம், அந்த ரத்தம் தான் அவனுக்குள்ளேயும் ஓடுது. 2-3 மாசத்திலேயே பிரேக்கப், அப்படிதான்டா போவேன், என்னடா பண்ணுவேன், அடுத்த நாள்லயே கூட மூவ் ஆனாங்களே, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, பிரேக்கப் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு மூவ் ஆன் ஆகிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கான டைமுங்கிறது மாறுபடும். 3 மாதமா இருக்கலாம், 1 மாதமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே பிரேக்கப் பண்றவனுங்களும் இருப்பானுங்க. ஸோ அது எப்படி அவனும் இருக்கலாம், அது அவங்க என்னடா சிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கூடாது. இது அவங்க அவங்க லைஃப்ல, ஆனா அதை வந்து ஒரு பெரிய குற்றம் மாதிரி சித்தரிக்கிறது இருக்குல்ல, அது எங்களை காயப்படுத்துது. சொல்ல வர்றது என்னன்னா, ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிறது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணுறதே வந்து ஒரு குற்றம் மாதிரியான ஒரு பார்வை இருக்குது, அதுதான் பிரச்சனை. இந்த பார்வை வந்து எப்போ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2002-2003 வாக்குகளில் இருந்தது. உண்மைக்காதெல்லாம் சொல்லு, உயிரத்தர் என்ன தருவேன், உயிரத்தர் அதை வந்து புனிதப்படுத்தது. 24 வருஷமா, அப்போ 24 வருஷமா வந்து அவன் தெரப்பிக்கு செலவு பண்ணல இல்லையா. இப்படியாக அறிவு வந்து அரசபுரத்துக்கு வந்துடுறாரு, அரசபுரத்தில் இருக்கிற அன்புவை வந்து கனடாவுக்கு நாடு கடத்திடுறாரு. ஆள்மாறாட்டங்கள் இப்போ வந்து அன்பை வந்து அறிவு ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. அதனால வந்து அவருடைய மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் என்னென்ன, மதுரைக்காரனா கெத்து, வேட்டியை மடிச்சு கட்டுறது, நெத்தியில் குங்குமம் எல்லாம் வேணும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு அன்புவாவே உள்ள போறாரு நம்ம அறிவு. அறிவுக்கு வந்து இது ஒரு பெரிய சிரமமான வேலையெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி அவனுக்குள்ள அந்த டிஎன்ஏ இருக்கு. இன்னும் கொஞ்சம் மட்டித்தனமா தானே பேசணும், பேசிக்கலாம், கூட சேர்த்து 2 வார்த்தையை போட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங்கை மட்டும் முடிக்கலாம். ஒரு கோயம்புத்தூரா வந்து மதுரை ஸ்லாங்கை பேசினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. இப்படி அன்புவா உள்ள போற நம்ம அறிவு வந்து எல்லாரும் ஓரளவுக்கு நம்பிடுறாங்க, ஆனா அந்த மாடு கண்டுபிடிச்சது என்னோட வேவலத்துல அஞ்சரி இது கரெக்டா மேட்ச் ஆகணும். அவன் காலையில வந்து ஒரு விஷயத்த பண்ணுவான், நீ பண்ணல, காலையில் 6 மணி ஆனால் பால் கறக்கறதுக்கு வருவான், காலமாடாச்சு கறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு முட்டை வருது. உடனே அவங்க அம்மா வந்து இந்த மாட்டை பிடிச்சி கட்டா சொல்லிடுறாங்க, நீ யாரு அப்படின்னு, அம்மா நான் தான்ம்மா அறிவு, கனடாலேருந்து வந்திருக்கேன், வா நம்ம ஊருக்கு போகலாம். அப்போ எங்கப்பா, எங்கப்பா பாவம் இல்லையா. உண்மையை சொல்ல போனால் உங்கள் அப்பா எனக்கு பண்ணதை விட எங்கள் அப்பா எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. உங்கள் அப்பா வந்து அடம்பிடிக்க கூட இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அடம்பிடிச்சு சத்தியம் வாங்கியிருக்காரு. எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை தூணில் கட்டி போட்டார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்கிற ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவன் புரிஞ்சுக்கிறான், இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது சிண்ட்ரோமில் தவிச்சிக்கிட்டு இருக்கா. சரிம்மா நீ என்ன சொல்லுறா, சரி கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ வந்திருக்கிறது வந்து அறிவு தான், அன்பு இல்லைங்கிறது அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியும், அவங்க தாத்தா வந்து 2வது சீன்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க அறிவு. 3வது சீன்ல தாத்தா கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படியும் அருவாலை வீசினாரு, அதை வந்து இப்படி அன்பு பிடிப்பான், ஆனால் அறிவுனால பிடிக்க முடியல. ஸோ இதை வச்சு அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் வந்து அறிவுகிட்ட போய் சொல்கிறார், லக்ஷ்மி யார், என்னோட அம்மா, அவளோட அம்மா எங்க, இந்த கலையை பயிற்சி பண்ணும்போது தலை சுற்றி விழுந்த, தலை சுத்தினா மயக்கம் போட்டா, தலை சுற்றி அருவா கொஞ்சம் பதம் கூட இருந்தது, தலையே சுற்றி விழுந்தா, அப்படி பயிற்சி பண்ண கலடா இந்த கலை. இந்த அருவா வீழ்ச்சிற மேட்ரு வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது அன்புக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த கலை வந்து உனக்கு தெரியல அப்படின்னா நீ அன்பா இருக்க மாட்டேன், நீ அறிவா தான் இருப்ப அப்படின்னு நம்ம தாத்தா சொல்றாரு. சரி ஓகே விடு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லட்சுமி கொஞ்சம் இந்த வாக வந்து நில்லுமா, ஏ அந்த அருவாலை கொடுக்கடா, இதே இவன் என் பையனே கிடையாது, வெளியே போடா. மனமுடைஞ்சு போகிற என்னுடைய அறிவு, அறிவு வந்து ஆஸ் ப்ராமிஸ் நான் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கூட்டிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு நடுவில் போய் ஒரு டென்ட்டை போட்டுறான். கனடாவுக்கு போனானே நம்ம அன்பு, அந்த கதை என்னாச்சு, அதை சொல்கிற அளவுக்கு வர்த்தா அந்த என்கிட்ட கேட்குறியா இல்லை ஸ்க்ரீன் மாதிரி கேட்குறியா? பொதுவாகவே கேட்குறேன். நம்மளுடைய அறிவு வந்து அரசபுரத்தின் மத்தியில் டென்ட்டை போட்டுக்கிட்டு தேருக்கு பக்கத்துலேயே குடியிருக்காப்புல,
அவருக்கு முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் முக்கியமானது வந்து பெண். கயல் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறார். ஸோ கயல் வந்து நம்ம அறிவுக்கிட்ட ஆச்சரியமாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நீ கனடாலேருந்து வந்திருக்கல, ஸோ அந்த ஊரில் வந்து ஸ்பெஷல்லாம் வந்து பசங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்களே அப்படியா? இதை வந்து முற்றும் தேர்ந்த நம்மளுடைய அறிவு வந்து பதிலளிக்கிறான். சி, அங்கேயும் எல்லா மாதிரியும் இருப்பாங்க, என்ன மாதிரி ட்ரூ லவ்க்காக. ட்ரூ லவ் ஏடா, ட்ரூ லவ் ஏடா, பைத்தியக்கார பையலாம் தாங்க. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் மாறாய்க்கண்ணா, இச்சாதாரி நாக படம், நீங்கெல்லாம் இணைய புரிஞ்சா செத்து போயிருவீங்க. ட்ரூ லவ் ட்ரூ லவ்னு எப்போ பாரு, அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு. இவங்களுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளிநாட்டில் எல்லாரும் ஒப்புக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, நினச்சிட்டு இருக்கானுங்க. இந்த உண்மையான காதல் எப்படி வருது அப்படின்னா, தூரத்தில் பார்க்குறான், வடிவான பெண்ணாக இருக்கிறான், உண்மை காதல், உண்மை காதல், விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் மச்சா. அவளுக்கு அவகிட்ட பேசி பார்க்குறதோ, அவகிட்ட இருக்கிற டாக்ஸிசிட்டின் அளவீடு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதோ, ரெட் ஃப்ளாக்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. இப்படி கயல்கிட்ட வந்து ட்ரூ லவை பற்றி பேசி புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் அவன் பொண்ணு கேட்க போகிறான். கயலோட தந்தையார் வந்து என்ன சொல்கிறாரு, நீ படித்தவன் அதனாலே என்ன போல, அதனாலேயே உனக்கு கொடுக்க மாட்டேன், போடா, படிச்சிருக்க சொத்து இருக்கு கொடுக்க முடியாது. ஏன் வரட்டு கௌரவம் தான் போடா. அப்போ வந்து நம்மளுடைய அறிவு வந்து பேச ஆரம்பிக்கிறார். உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சப்பவா இருப்பீங்களா? அந்தால் யார் தெரியுமாடா? யார் தெரியும் வந்தார், காலகாலமாக இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பரியாறு பெருமாள் பார்த்துருக்கேன், அவர் புரிஞ்சுக்குவார். உடனே கையலோட அப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் அம்மாவும் தாத்தாவும் வரணும், வந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால் கட்டி வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வர்றாங்க, நான் வந்து பொண்ணு கேட்க வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இவர் வந்து ஒரு நிபந்தனையை வைக்கிறார், அவர் வந்து மாட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையா வைக்கிறேன். உடனே இவன் வந்து சூடாயிரங்க, அது மாட்டோட மாப்பிள்ளைன்னா கூட கேட்டிருப்பேன், இருப்பாரு வீட்டோட இப்படி கஷ்டங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு உடனே இவங்க அம்மாவுக்கு சூடாயிருக்கு, அது எப்படி என்ன சண்டையை பழிதித்துக்கலாம் பாக்குறீங்களா அப்படின்னு ஒன்னு. அப்ப நீ மட்டும் வீட்டோட மாப்பிள்ளைன்னு கேட்ட, அப்போ உனக்கு உரைக்கலையா அப்படின்னு ஒன்னு நடைபெணமாக போறாங்க அந்த அம்மா. முடிஞ்சது. டைரக்டர் கூட இந்த அளவுக்கு அழகா இந்த நம்மளுடைய ஆதீனாக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கேன், எண்டில் தான் வைப்பான் போல. அறிவு வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலேயும் மொழி, மதம், இனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே, ஜாதின்னு ஒன்று இருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? கடைசியாக சொல்லும் ஜாதி, ஜாதி அது ஒரு சின்ன விஷயம் தானே சார். மொழியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் பிரிஞ்சு கிடந்து நம்ம கலாமையாவோட இயற்கை விவசாயத்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆகி இந்த நாட்டை வந்து சுபிட்சமாக்கி ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த ஊரோட பிரதான பிரச்சனையே ஜாதி. கொள்கை கொள்கை என்ன தாத்தா, எப்போ பாரு கொள்கையை பிடிச்சிட்டு சுத்துறீங்க, என்னடா கொள்கை, தேசியவாதியா இல்லை தமிழ் உணர்வாளனா பகுத்தறிவாதி ஏதாவதா, சாதி சாதி வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறான்டா தாடிக்காரே. அவன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறான், அதில் விழுந்துடுறாரு மனுஷன். தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து வழி நடத்துறவன் தான் தலைவன். பிரித்து பிரித்து பார்க்குறவன் மடையன். நீ தலைவனாக இருக்க போறியா மடையனாக இருக்க போறியா? மடையனான்னு கேட்கல அப்படின்னு எழுப்பான், அப்பண்டாகி போயிடுறாரு. அவன் ஏன் தலைவனாக இருக்கணும் முதல்ல? ஊரில் நல்ல சாதி, ஊரில் என்ன, ஊரில் ஒரு மேட்டுக்குடி சாதியில் பிறந்துட்டான் அப்படின்னா அவன் தலைவனா? அவன் சொல்கிற கேண்டிடேட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஊர் மக்கள். தலைவன் தலைவன் கிங் மேக்கர், ஆமாம் அவன் மயிர் மேக்கர். நான் தான் இந்த பதவியே உனக்கு கொடுத்த, அப்போ நீ ஏன் நில்லு? நில்லு, நிற்க முடியாதுல்ல, அது என்ன தொகுதி? ஏன் வந்து இவனால் நிற்க முடியல? ஏன் எப்போ பாரு ஆண்டியாபுரத்துக்காரனே நிற்க வைக்கணும்? அவன் தலைவன் ஏண்டா, பைத்திக்கிற பையலாம் நாங்கள், அவன் தலைவன். இப்படி அறிவு வந்து தன்னுடைய டாக்னோ ஜுக்ஸுவால் எதிரிகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்கிறான். தீனா தாத்தா ஜுக்ஸுன்னா என்ன, ஜுக்ஸுனா என்னடா ஜப்பானிய வார்த்தை அப்படின்னு சொல்லி குழம்பி கேட்குற. ஆனால் மூஞ்சியில் அந்த குழப்பம் தெரியல, சலனம் இல்லாமல் இருக்க குழப்பத்தோட. அது என்னென்னா, பெத்தவனுங்க அவர் பெத்தவளுங்க தன்னுடைய புள்ள வந்து லவ் பண்ணிருச்சு அப்படின்னா பண்ணுவாங்க, வெட்டிடுவாங்க, அது கிடையாது, பேசுவாங்க, பேசியே அவளுடைய மனதை மாற்றுவாங்க. குழந்தையிலேருந்து உன்னை தூக்கி சீராட்டி பாராட்டி உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தமப்பா, நீ வந்து வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு பையனை நீ சூஸ் பண்ணுற, உன்னுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு மகனை, அது எப்படி வந்து சரியாக இருக்கும், அது எங்களுடைய உணவுகளை காயப்படுத்து இல்லையா, அதனால் நீ உன்னை விட்டுரு, இல்லைன்னா நாங்கள்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியே அவருடைய மனதை உருக்குவாங்க. அந்த பேச்சை கேட்டு கேட்டு, அதாவது தன்னுடைய வலிமையால் வீழ்த்த முடியாத எதிரியை கொஞ்சம் பேசலாமா நம்ம அப்படின்னு சொல்லி வீழ்த்தக்கூடிய ஒரு கலை தான் டாக்னோ ஜுக்ஸு. அதுதான் வந்து நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அறிவு தான் கனடாவிலிருந்து வரானே, அவன் நருட்டோ பார்த்துருப்பான். இப்படி பேசி பேசியே வந்து தன்னுடைய தாத்தாவையும் அம்மாவையும் கரையை வைத்து விடுகிறார் அறிவு.
ஆனால் அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடையை வந்து அமைச்சு கொடுக்குறாரு பசுபதி. வன்மமார், ஏமாற்றப்பட்ட ஒரு வன்மமார் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, பசுபதி கடைசியில் ஜெயிலுக்கு போகிறார், வன்மம் தோற்கிறது. வன்மம் எப்படி தோற்கும்? வன்மம் தோற்காது, அது வேறு வேறு வடிவங்களை எடுக்கும். வன்மத்தை சரியாக கையாண்டினா நீ வந்து முனியாண்டி ஆயிடுவே, உனக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. இந்த மேடை நிகழ்வில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவு சொல்கிற, அப்படி மாட்டையே கடவுளாக பார்க்குறோம், மனுஷனை ஏன் மனுஷனாக பார்க்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப அறிவாளித்தனமாக பேசினதான் நினச்சிட்டு ஒரு சிரிப்பு வேறு. ஒரு பாஸ், எல்லோரும் கை தட்டுறீங்களா? மாட்டை என்ன மைத்துக்கு முதல்ல கடவுளாக பார்க்கணும் மிஸ்டர் அறிவு? அந்த ஊரில் எவனோ ஒருத்தர் ஃபுட்டி இருக்கான்னு வச்சுக்க, நாளை பின்ன இவனே ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஹராஸ் பண்ணுவான், ஏண்டா கடவுள் சில்லி கேட்குது உனக்கு, கடவுள் சில்லி பசுக்காவலனா நீ பசுக்காவலா? மாட்டை கடவுளாக பார்க்குறோம், பொண்ணை மாடு மாதிரி நடத்தணும். எதுக்கு கடவுளாக பார்ப்பானே, க்ளோரிஃபை பண்ணுவானே? மாட்டை மாடா பாரு, மாட்டை மாடா வர்றா, மனுஷனா மனுஷனா பாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் சைடில் இருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒடுக்கப்படுறவன் சைடில் இருந்து பேசுனா அது வந்து உரிமையாக இருக்கும். நீங்களும் சண்டை போடாதீங்க, இவங்களும் சண்டை போடாதீங்க, டே ஆமாம் ஊருக்குள்ள வராத, தேரை இழுக்காத, உன்னை வந்து காருக்குள்ள ஏத்தாதன்னெலாம் இன்சல்ட் பண்ணுறான். இவன் தேரை இழுக்கணும்னு சொல்லி சண்டைக்கு வரான், சண்டைக்கு வரான். இப்போ அறிவு கிட்ட ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோம் பஞ்சாயத்துக்கு. அறிவு என்ன பண்ணுவான்? நீங்க யாருமா? விக்டிம்ங்க ஐயா. தம்பி நீ யாருப்பா? நான் ப்ரிடேட்டர்ங்க. சொல்லுமா விக்டிம், அவன் எப்படி ப்ரிடேட்டரானா? புரியலிங்க ஐயா. நீ விக்டிம்மா அவன் பக்கத்தில் இருந்ததுனால தான் அவன் ப்ரிடேட்டரானா? உன்னை ஹராஸ் பண்ணதுனால தான் அவன் ப்ரிடேட்டராக மாறினா? ஐயா புரியலையா உனக்கு? இப்போ நீ இருக்க, உன்னை ஹராஸ் பண்ணான் அதனால அவன் ப்ரிடேட்டர் ஆகிட்டான். அப்போ நீ இல்லைன்னா? நீ இல்லைன்னா ஆயிருக்கவே மாட்டான், ஆயிருக்கவே மாட்டான்ல. அப்போ தப்பு ரெண்டு பேர் மேலே இருக்குது, அதனால என்னன்னா ரெண்டு பேரும் சமாதானமாக போய்க்கணும். ரெண்டு பேரும் சமாதானமாக போயிருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பரிவட்டம் கட்டிக்கோங்க. இப்படியாக இந்த படம் நிறைவு பெறுகிறது. மொத்தத்தில் அன்பறிவு கண்களை சானிடைசர் போட்டு கழுவ வைத்த பதிவு. நன்றி, நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், யாருக்குமே தெரியாது.